ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ கொண்டு வரும் தேசிய ஒருமைப்பாட்டு செய்தி. ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்படும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற யோசனையை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய கவனம் செலுத்தும் பகுதிகளில் ஒன்றாகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நவம்பர் 19, 2022 வாரணாசியில் காசி தமிழ் சங்கத்தில் ஆற்றிய உரையில், அமிர்த காலத்தில் நமது தீர்மானங்கள் நாட்டின் முழு ஒற்றுமையால் மற்றும் அனைவரின் கூட்டு முயற்சியால் நிறைவேற்றப்படும் என்று மீண்டும் வலியுறுத்தினார். சம்ஹோ மானசி ஜானதாம், ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொள்வது என்ற மந்திரத்தை மதித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கையான கலாச்சார ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் தேசம் இந்தியா என பெருமையுடன் கூறினார். மேலும் அவர் மேலும் கூறுகையில், நம் நாட்டில் சௌராஷ்டிரத்தில் உள்ள சோமநாதர் முதல் சேது பந்த ராமேஸ்வரம் வரை 12 ஜோதிர்லிங்கங்களை காலையில் எழுந்தவுடன் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும் வழக்கம் நம்மிடம் உள்ளது. நாட்டின் ஆன்மீக ஒற்றுமையை நினைவு கூர்ந்து நமது ஒவ்வொரு நாளையும் தொடங்குகின்றோம். அதேபோல் நீராடி வழிபடும் போது கங்கை யமுனை முதல் கோதாவரி காவேரி வரை உள்ள அனைத்து நதிகளும் நமது நீரில் குடியிருக்கட்டும் என்கிற மந்திரங்களையும் ஓதுவோம். அதாவது, மேலும் அவர் கூறுகையில், சுதந்திரத்தின் பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் இந்த பழமையையும் மற்றும் பாரம்பரியத்தையும் வலுப்படுத்தி நாட்டின் ஒற்றுமை இழையாக மாற்றியுள்ளோம். இவை நமது கடமைகளை உணர்த்துவதோடு தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான ஆற்றலாக இருக்கும். இந்த காசி தமிழ் சங்கமத்தில் இருந்து வரும் அமுதத்தை இளைஞர்களின் ஆராய்ச்சிக்காக முன் எடுத்து செல்ல வேண்டும். இந்த விதைகள் மேலும் தேசிய ஒருமைப்பாட்டின் ஆலமரமாக மாற வேண்டும். நாட்டு நலனே நமது நலன் என்கிற தாரக மந்திரம் நம் நாட்டு மக்களின் வாழ்க்கை மந்திரமாக மாற வேண்டும். உண்மையில் இது இந்தியாவின் வலிமை மற்றும் சிறப்பு இயல்புகளின் கொண்டாட்டமாகும். இதனால் காசி தமிழ் சங்கமம் தனித்துவம் பெற்றது என்று அன்று அவர் கூறினார். அது மட்டுமல்ல, இந்தியாவைப் போல் வேறுபட்ட பல மொழி மற்றும் பல பண்பாடு கொண்ட நாடு உலகத்தில் இல்லை. ஆனால் பகிரப்பட்ட பாரம்பரியங்கள், பண்பாடுகள் மற்றும் மதிப்புகளின் பண்டைய பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளின் மக்களிடையே மேம்பட்ட மற்றும் தொடர்ச்சியான பரஸ்பர தொடர்பு மூலம் இத்தகைய பிணைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இதனால் இந்தியா போன்ற பண்பாட்டு ரீதியாக சிறப்பு வாய்ந்த நாட்டில் வெவ்வேறு மாநில மக்கள் இடையே ஒற்றுமையின் செறிவூட்டப்பட்ட மதிப்பு அமைப்பை பாதுகாப்பதுடன் பரஸ்பரத்தையும் ஊக்குவிக்கின்றது என்றும் கூறினார். இன்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்பது பல்வேறு பகுதி மக்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைகளுக்கு இடையே
மேம்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான பரஸ்பர தொடர்புகளை மேற்கூறிய நோக்கத்துடன் உருவாக்குகின்ற மற்றுமொரு சிறப்பு முயற்சியாகும். மேலும் சௌராஷ்டிரா தமிழர்கள் தமிழ்நாட்டின் மரபுகளுடன் ஒன்றிணைந்து தங்கள் மொழி மற்றும் மரபுகளை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதற்கு இது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட ஒரு தனித்துவமான உதாரணமாக இருக்கும் என்றும் அவர் கூறி, தவிர சௌராஷ்டிர தமிழர்கள் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றதோடு தமிழ்நாட்டின் கலை, வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு பங்களித்து பெருமை சேர்த்து உள்ளனர். இது அவர்கள் சிறந்த திறமையுடன் உற்பத்தி செய்த புடவைகள் மற்றும் துணிகளுக்கு புவிசார் குறியீடும் பெற்றுத்தந்துள்ளது என்று பெருமைபட கூறினார். சௌராஷ்டிர தமிழ் சங்கமம், ஆம், உலக மக்களோடு ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் வழிவகுக்கும் என்பது நிச்சயம். ஜெய் பாரதம், ஜெய் பாரதம், ஜெய் சோம்நாத். ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ வழங்கும் தேசிய செய்தி. வாய்ஸ் பை எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பெருமையுடன் நமக்கு பெருமை சேர்க்கும் தொகுப்பை கவனமுடன் கேளுங்கள். 1920 காலகட்டத்தில் மதுரை முனிசிபல் சேர்மனாக எல் கே துளசிராம் ஐயா அவர்கள் இருந்தார். எல் கே துளசிராம் ஐயாவுடைய சாதனை என்னன்னா, முதன் முதலாக இந்தியாவில் அரசு பள்ளியில் மத்திய உணவை கொண்டு வந்தவர் எல் கே துளசிராம் ஐயா அவர்கள். 1920 காலகட்டத்தில் அதன் பின்பு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அதற்கு வித்திட்டது நம்முடைய எல் கே துளசிராம் அவர்கள். ஆலய நுழைவு போராட்டம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாதி என்பது இல்லை, ஜாதியை வைத்துத்தான் மனிதகுலம் கொஞ்ச நாளைக்கு வந்து அரசியல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கோயிலுக்குள்ள எல்லா ஜாதியும் போக வேண்டும் என்று அந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சௌராஷ்டிரியன் யாருன்னா என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள். அவங்க நம்முடைய வைத்தியநாத ஐயரோடு இணைந்து போராடி ஆலய நுழைவு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தியவர். அது மட்டும் இல்லை, என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள் தனக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான நிலங்களை ஆலய நுழைவு போராட்டத்தின் போது மக்களுக்கு தானமாக கொடுத்த ஒரு பெரிய கொடைவள்ளலும் கூட. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த ஒரு முக்கிய தலைவராக இருந்த எஸ் ஆர் ராதா அவர்கள் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவர். நம்முடைய முருகனையா அவர்கள் சொன்னது போல பின்னணி பாடகர்கள் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் மேலே இருந்து எங்கே இருந்தாலும் கூட அவர்கள் சந்தோஷமாக இதை பார்த்து கொண்டிருப்பார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏ எல் ராகவன் அவர்கள், பிரபல நடிகை எம் என் ராஜம் அவர்கள், பிரபல நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள், வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் தமிழகத்தில் நம்முடைய கலாச்சாரத்தை இன்னும் மேம்படுத்திய சௌராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல, திருக்குறள் சௌராஷ்டிரா மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குரலை எடுத்து சென்ற சங்குராம் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த சௌராஷ்டிர எம் இ வெங்கட்ராமன் அவர்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம் ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ கொண்டு வரும் தேசிய ஒருமைப்பாட்டு செய்தி. ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ, சௌராஷ்டிர தமிழ் சங்கமம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்படும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற யோசனையை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய கவனம் செலுத்தும் பகுதிகளில் ஒன்றாகும்.